உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பார்வதி, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண, கண்ணை மூடிட்டு கண்டதுக்கு சப்போர்ட் பண்ணத. சீட்டு ரம்மி, ஆன்லைன் ரம்மின்னு வாழ்க்கையை தொலைக்காம அது எல்லாத்தையும் தலை முடிக்கிட்டு உருப்படுற வழிய பாரு. ஏண்டா இதுக்கு பேர் ஆசீர்வாதமா உனக்கு? அதுக்கு அவன் கண்ணத்துல ரெண்டு அரை போட்டிருக்கலாம்ல. நீ எனக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாது. என்ன தோணுதோ அதுதான் ஆசீர்வாதம். கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்க. இதுக்கு அதுவே பெட்டர். பொண்டாட்டி சொல்றத மட்டும் கேட்காம நல்லதை யார் சொன்னாலும் கேட்கணும். கேசவா பின்றடா, உன்னை பார்த்தா ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றல்ல, உன் அக்காவுக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி உன் வாயால நல்லதை சொல்லு. ஐயோ எப்பா, உனக்கு நல்லது சொல்றது உன் வாயில வராதுப்பா, நீ வர்றத சொல்லு. ஆள் மட்டும் வளர்ந்து வயசானா போதாதுக்கா, அதுக்கு ஏத்த மாதிரியும் நடந்துக்கணும். அவ்வளவுதான். டேய், கட்டையில போற காலத்துல என்னடா கேரக்டர் சேஞ்ச் பண்ண சொல்ற? உன் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் ரிட்டர்ன் பண்றேன், நீயே வச்சுக்கோ. போ போடா தாத்தா, போய் ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ஊரை சுத்தாம ஒழுங்காரு. சரிங்க தாத்தா. போ. டேய் இருடா, 3 மணிக்கு அவ எந்திரிச்சி உனக்காக பூஜைக்கு எல்லாம் பாத்து பாத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அவ நின்னுட்டு இருக்கா, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இங்க பாரு, உள்ளத சொல்றேன் உண்மையை சொல்றேன்னு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. அவளுக்கு பூ போட்டு நல்ல ஆசீர்வாதம் பண்ணு. போய் தாத்தா கால விழு. போ. டேய் டேய் கேசவா, இத பாரு, தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, புரியுதா? அவளை ஆசீர்வாதம் பண்ணு. டேய் பண்ணுடா. இவ பிறந்த நேரம் என் பிள்ளையும் மருமகளும். டேய் வாய் மூடுறா. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. வேற என்னன்னு சொல்ல சொல்ற? சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு போயிட சொல்ற. அப்பாவது இந்த குடும்ப உருப்படுதான்னு பாப்போம். என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ பாரு, போமா, போய் சமாதானம் கொடுத்து. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.